தலைப்புச் செய்திகள். உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது, பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக மே 10 வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை மே 13 நடைபெறும், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் 12வது நாளாக எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி, ஏப்ரல் 3 வரை இரு அவைகளும் ஒத்திவைப்பு. ₹2000 மேல் இணையவழி பண பரிமாற்றத்திற்கு கட்டணம் வசூலிப்பு என்ற தகவல் தவறானது, தேசிய பண பரிவர்த்தனை கழகம் விளக்கம். காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி.